வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் தக்காளி உப்புமா பண்ணலாம். இது சாதாரண உப்புமாவோட உப்பு புளிப்பு உரப்போட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த உப்புமாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி உப்புமாவுக்கு ரவையை எண்ணெயில் வறுத்து தான் பண்ணணும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1 கப் ரவையை சேர்த்துடலாம். இந்த ரவையை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு ரவை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். நான் வந்து பாம்பே ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை தான் நல்லாயிருக்கும். ஒன்று போல் வறுத்து ரவை நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நீங்கள் நெய் வேண்டான்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுறலாம். முந்திரி பருப்பு கலர் மாறிடுச்சு. 1/4 கப் அளவுக்கு பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணது. அடுத்து கறிவேப்பிலை. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் வந்து நம்ம 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம ரவையை வறுத்தது தான் இந்த தக்காளி உப்புமாவுக்கு நல்ல டேஸ்ட்டு. கட்டிப்படாமல் தொடர்ந்து ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். சாதாரணமாக உப்புமாக்குன்னா நம்ம ரவையை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். இது எண்ணெயிலேயே வறுத்ததுனால நல்லா தலதலன்னு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ரவை நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கிண்டிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து கடாயில் ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி உருண்டு வருது பாருங்கள். கடாயிலேயே ஒட்டலை. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த உப்புமா வந்து உப்பு புளிப்பு உரப்போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக கிண்டுற உப்புமாவோட இது சூப்பராக இருக்கும். தக்காளி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.